பெற்றோர்கள் தான் வந்து சமைக்கணுன்ற மாதிரி இருக்கு. அந்த மாணவன் ஐந்தாம் வகுப்பு முடிச்சிட்ட பிறகு அந்த தாய்மார்கள் அந்த வேலையை விட்டு போயிடணும். அப்போ ஒரு 4 வருடமோ 3 வருடமோ இந்த காலை உணவை சமைத்து விட்டு 6வது வருடத்தில் அவர்கள் எங்கே போவார்கள்? அப்போ அது ஒரு இந்த வேலை என்பது படிப்படியாக இது தனியாருக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைக்கு அது மகளிர் சுய உதவிக்குழு செய்வார்கள், நாளைக்கு யார் வேணாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வருவார்கள். ஆகவே இது படிப்படியாக தனியார் கைவசம் போய்விடும் என்ற ஒரு அச்சம் சத்துணவுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் சுய உதவிக்குழு மூலமாக இதை நடத்த வேண்டாம், சத்துணவுகளுக்குள் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். மகளிர் சுய உதவிக்குழு வெற்றி